Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா, நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, நான் வந்து சமையல் வீடியோ போடுங்க, நீங்க சமையல் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்கீங்க. பட் ஆனா நான் போட்டது இல்ல. சோ என்னைக்காச்சும் தான் ஒரு வீடியோ சிக்கன் கிரேவி பண்றது, அந்த மாதிரி போட்டிருக்கேன் சண்டே, அதுவும் லைவ்ல. சோ இன்னைக்கு சும்மா ஜஸ்ட் மீன் குழம்பு இன்னைக்கு செய்ய போறேன். சரி, அத வந்து வீடியோவா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்க கொஞ்சம் கேவலமா இருக்க கொடுமையா இருக்கிறேன், தயவு செஞ்சு எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே, மீன் குழம்பு செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. சோ அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் குழம்பு வைக்க போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான். வாங்க, நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அண்ட் அது இல்லாமல் மீன். ஆக்சுவலாக இந்த மீனோட நேம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மீன்காரை சொன்னது வந்து ஏதோ முண்டைக்கண்ணி மீனுங்களாம் சம்திங், ஓகேங்களா. ஸோ இந்த மீனை வாங்கி நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ மீனை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சு வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். ஸோ அடுத்தது எண்ணெய் ஊற்றணும். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடாயில். ஸோ அடுத்தது கடுகு போடணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அடுத்தது சோம்பு, சாரி சோம்புன்ற பாருங்க, சீரகம் கொஞ்சமாக லைட்டாக சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்துட்டு அடுத்தது பூண்டு, நெக்ஸ்ட் பூண்டு போட்டாச்சுங்களா. பூண்டு கொஞ்சம் செவந்த பிறகு கொஞ்சம் பூண்டு செவந்த பிறகு வெங்காயம், வெங்காயம் போடணும். எப்பவுமே எந்த குழம்பு வைக்கிறீங்கனாலும் கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாகவும் தக்காளியை கம்மியாகவும் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட்டு, சால்ட் கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கணும்னா சீக்கிரமா வதங்கிடும் ஆனியன். ஓகே, இது வதங்கட்டும். அதுக்குள்ள நாம என்ன பண்ணணும்னா, அடுத்தது புளி ஊற வைக்கணும். கொஞ்சமா புளி ஊற வைக்கணும். வாங்க புளி ஊற வச்சிடலாம். பாருங்க புளி எடுத்திருக்கேன், இந்த புளிய ஊற்றி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். தண்ணி ஊற்றி புளி ஊற வச்சாச்சு. ஸோ வெங்காயமும் போட்டாச்சு. அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நடுவில் பேசிடலாம். இப்போ மீன் குழம்பு எப்பவுமே பாருங்க, அந்த காலத்துலலாம் வந்து மண்பானை மண்பானை சட்டியில் வைப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி யாரும் அவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறது இல்லை. பட் ஆனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா எங்கன்னா ஒரு மண்பானை சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் அந்த சட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே அதில் மீன் குழம்பு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் முன்னாள் நைட்டுக்கு செஞ்சுட்டு மறுநாள் மார்னிங் அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறேன். ஸோ இதை வந்து நாளைக்கு தான் வந்து சாப்பிடுவோம். நைட்டு இதை சமைச்சு வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு தடவை சூடு பண்ணி சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் குழம்பு. சரி ஓகே, வாங்க வெங்காயம் வதங்கிடுச்சு, அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடுறோம். ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். ஃபுல்லா வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும்.
ஸோ அதுக்காக தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடிட்டோன்னா அது சூப்பராக வெந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கூட பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு தக்காளி. இந்த மாதிரி தக்காளியை வேக விட்டோம்னாக்கா, சும்மா ஒரே ஒரு வேக விட்டோம்னாக்கா தட்டை மூடி கொஞ்ச நேரம் அது வந்து நல்லா வந்து வெந்துடும். ஓகேங்களா, பாருங்க தக்காளி எப்படி வந்து வெங்காயம் கூட மசிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இது வெந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது தண்ணி. இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். அடுத்தது மிளகாத்தூள். வீட்டில் நாங்கள் அரைக்கிற மிளகாத்தூள், ஸோ மிளகாத்தூள் போடணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிலவங்க காரமாக சாப்பிடுவீங்க, ஒரு சிலவங்க காரம் இல்லாமல் சாப்பிடுவீங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா புளி, அந்த புளியை ஊத்தணும். புளியை கரைச்சிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் செகண்ட் டைம் தண்ணியை ஆட் பண்ணி புளியை நல்லா கரைச்சி இதெல்லாம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புளி தனியாக வடிகட்டுவாங்க, அதுக்கு வடிகட்டி எல்லாம் வச்சு வடிகட்டுவாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்தது இப்படி தான், இதுலயே வந்து வடிகட்டுற மாதிரி. தனியாக இதுக்குன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது, அப்படியே டைரக்டா புளி ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம குழம்பு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து நாம வந்து புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் புளியை கரைச்சி நாம அந்த புளியே ஒரு 4-5 தடவை கூட கரைச்சி நாம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ குழம்பு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நாம வந்து அந்த புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ குழம்பு போதும், அதனால நான் புளிய கரைச்சி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை கலந்து விடலாம் குழம்ப, அவ்வளவுதாங்க.
இதோட குழம்பு கொதிச்ச உடனே நாம மீனை போட்டுட்டனா மீன் குழம்பு ரெடி. ஓகேவா? சோ ஓகேங்களா, கலந்து விட்டாச்சு. இப்போ தட்டை போட்டு மூடிடலாம். குழம்பு இப்ப ஃபுல்லா சுண்டிடுச்சு. சோ அடுத்தது நாம மீனை போட்டுற வேண்டியதுதான். பாருங்க எப்பவுமே மீன் போட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நாம இறக்கிட்டோம்னா மீன் வெந்துடும். அதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு 2 கொதி வர வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா மீன் வந்து ஃபுல்லா வந்து வெந்து உடஞ்சிரும். ஓகேங்களா? நாம வந்து திரும்ப முழுசா சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. மீனை போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கிண்டு கிண்டி விட்டணும், அவ்வளவுதான். வாசனை சூப்பரா இருக்கு. சோ நம்மளோட மீன் குழம்பு ரெடி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சோ அவ்வளவுதான், ஒரு கொதி வந்தாரு குழம்பை இறக்கிட வேண்டியதுதான். நம்ம சூடா சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம். வச்சிருந்து மறுநாள் சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்டா இருக்கும் அதை விட. சோ நீங்க கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்டைல்ல நான் செஞ்ச மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வருது உங்களுக்கு அந்த மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சமையல் வீடியோ, தனியா ஒரு சமையலுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்றேன். சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.